குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேவா, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக மண்டே. இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு சூப்பராக நம்ம என்ன பண்ண போகிறோம்? லெசன் படிக்க போகிறோம். ஓகேவா, இதுக்கு முன்னாடி இந்த போர்ஷன் எல்லாமே முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா, என்ன ரிவிஷன்? கிராமரில் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா, குட் மார்னிங். ஓகே, இப்போ நம்ம லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஆஸ் யூஷுவல், நம்ம எல்லாருக்குமான ரொம்ப ஃபேவரட் பார்ட் இல்லையா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குவோம் இல்லையா, அந்த பார்ட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன, இந்த பாட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க இன்னொரு தடவை கேட்டுக்கோங்க, தெரியாதவங்களுக்கு மிஸ் சொல்லித்தரேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இன்றைக்கி இந்த பாட்டில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. சரியா, இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி ஃபோன், மொபைல் ஃபோன், லேப்டாப், டிவி இது எதுவுமே கிடையாது இல்லையா. அப்போ அந்த காலத்தில் மிஸ்ஸெல்லாம் உங்களே மாதிரி இருக்கக்கூடிய காலத்துலலாம் எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே எப்படி விளையாடுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியில் நல்லா ஓடி ஆடி அந்தந்த கேம்ஸ் நிறைய விளையாடுவோம் இல்லையா. அப்போ நாங்கள் ஓடி ஆடி விளையாடும் போது எங்களுடைய கை கால்கள் எல்லாமே என்ன இருக்கும், நல்லா ஆக்டிவாக எந்த நோயுமே இல்லாமல் அப்படி சந்தோஷமாக ஜாலியாக இருப்போம். எங்களுக்கு காய்ச்சல், ஃபீவர் எதுவுமே வந்ததே இல்லை. அதனால் பாரதியார் என்ன சொல்கிறாரு, ஓடி விளையாடு பாப்பா. இப்போ நம்ம ஃபோனில் வீட்டில் உட்காந்து எடுத்துக்கிட்டே ஒரு நாலு செவத்தில் உட்காந்து எடுத்துக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம், கேமில் விளையாடிக்கிட்டே இருக்கோம். அது நிறைய கேம்ஸ் விளையாடுறோம், கேரம் போர்டு விளையாடுறோம், கிரிக்கெட் விளையாடுறோம், இந்த மாதிரி அவுட்டோர் கேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குட்டி ஊண்டு ஃபோன்லையே விளையாடுறோம். ஆனால் அப்படி விளையாடுறதுனால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? நோ, நாட் அட் ஆல். இதனால் எந்த பெனிஃபிட்டுமே நமக்கு கிடையாது. அதனால் பாரதியார் என்ன சொல்கிறாரு, ஓடி விளையாடு பாப்பா, நீ என்ன விளையாடினாலும் எப்படி இருக்கணுமா, நல்லா வேகமாக ஓடி ஆடி விளையாண்டால் தான் நம்ம உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்னா என்னென்னா, ரெஸ்ட்டே எடுக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா எப்படி இருக்கணும், நல்லா ஆக்டிவாக துரு துரு துருன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு நல்ல மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மிஸ்ஸு சொல்லித்தரது எல்லாமே உங்கள் மைண்டுக்குள்ளே ஈஸியாக போயிட்டு உங்களுக்கு நிறைய மெமரி பவர் வரும், நல்ல நாலேஜ் கிடைக்கும். நீ எப்பயாவது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தால், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்புறமா விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்ஸும் என்ன ஆகுமா, அப்படியே ரொம்ப டல்லாகிக்கிட்டே இருக்கும். நீ ஆக்டிவாக இருக்க இருக்க தான் உன்னோட உடம்புக்குள்ளே இருக்க பார்ட்ஸும் எப்படி இருக்குமா, நல்லா ஆக்டிவாக இருக்கும். அப்போ நீ என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, சோர்வடைஞ்சிக்கிட்டு ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்க கூடாது. மூணாவது லைன் என்ன பாருங்கள், கூடி விளையாடு பாப்பா. நம்ம விளையாடும் போது எப்படி விளையாடணுமா, தனியாக விளையாடாமல் நம்ம கூட நாலு ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துக்கிட்டு விளையாடணும். சரியா, அப்படி விளையாண்டால் தான் அதுக்கு பேர் கேம். இப்போ நம்ம ஃபோன் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபோனை வச்சுட்டு நம்ம எத்தனை பேர் விளையாட முடியும், ஒரே ஒருத்தவங்க தான் விளையாட முடியும் இல்லையா. அது மாதிரி விளையாடக்கூடாது, வெளியில் போய் நல்லா நிலத்தில் ஓடி ஆடி குதித்து கையை காலையும் ஆட்டி நம்ம விளையாடணும். அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம மட்டும் என்ன பண்ணக்கூடாது, தனியாக விளையாடக்கூடாது, நிறைய நண்பர்களை ஒன்றா சேர்த்துக்கிட்டு அவங்க கூட ஜாலியாக சேர்ந்து விளையாடணும். ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. அப்படி நீ விளையாடும்போது உன்னையை விட வயசில் சின்ன பாப்பாலாம் இருப்பாங்க இல்லையா, உங்களோட தம்பி தங்கச்சி மாதிரி. அவங்கள நீ என்ன பண்ணக்கூடாது, அவங்கள மாதிரி இருக்க குழந்தைங்களை நீ என்றைக்குமே திட்டக்கூடாது. சரியா, அப்படி விளையாடணும். என்ன சொல்லியிருக்காங்க, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை நீ வையாதே பாப்பா, நல்லா ஓடி ஆடி விளையாடணும், என்றைக்குமே ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. அதே மட்டும் இல்லாமல் நம்ம தனியாக விளையாடாமல் எல்லாருக்கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடணும். அப்புறம் ஒரு நம்மளை விட வயசில் சின்னவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ணக்கூடாது, வயசில் பெரியவங்கள எப்பயுமே அதட்டக்கூடாது. நம்ம வயசு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களையும் நம்ம என்றைக்குமே திட்டக்கூடாது. சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. நிறைய நீங்கள் சின்ன சின்ன குருவிலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்குமா, கண்டிப்பாக உட்காந்துருக்காது. அது அங்கே இங்கேன்னு என்ன ஆகிக்கிட்டே இருக்கும், பறந்து பறந்து போய்கிட்டே துரு துரு துருன்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணணுமா, உங்களால் பறக்க முடியும், நம்மக்கிட்ட இறக்கை இருக்கா, இல்லை இறக்கை இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பறவைகள் மாதிரி பறக்க முடியும். ஆனால் அந்த சின்ன பறவைகள் இறக்கையை வச்சுக்கிட்டு எப்படி பறக்குதோ அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், நல்லா ஓடி ஆடி விளையாடணும்னு சொல்கிறாங்க. வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா.
நமக்கு கலர்ஃபுல்லாக பேர்ட்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன பறவைகள், கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பறவைகளை பார்த்தா நம்ம மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி நீ என்ன பண்ணணுமா, எப்பயுமே மனசில் சந்தோஷத்தை மட்டுமே வச்சுக்கணும். அம்மா திட்டாங்க, மிஸ் திட்டாங்க, அப்பா திட்டாங்க, வீட்டில் பேரண்ட்ஸ் திட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிக்கக்கூடாது, இந்த சின்ன வயசில் யார் மேலேயும் கோச்சிக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பாம், வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பாம். புரியுதா? நல்லா இருக்குல்ல? ஸோ தேர்ட் பேராகிராஃப் பாருங்கள். கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பாம். நம்ம வீட்டில் கோழியெலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா. அந்த கோழி எப்படி சாப்பிடும், அது மூக்கு மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வச்சு சாப்பிடும் இல்லையா. அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணுமா, அந்த கோழி கூடலாம் நல்லா விளையாடணும். நம்ம எப்படி நம்ம நண்பர்கள் கூட விளையாடுறோமோ அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன பறவைகள் விலங்குகள் கூடயே நம்ம விளையாடணும். எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பாம். நமக்கு பிடிக்காதவங்க மேலேயோ நமக்கு பிடிக்காத விலங்குகள் மேலேயோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, எரிச்சல் காட்டக்கூடாது. எந்த விலங்காக இருந்தாலும் எந்த மனிதர்களாக இருந்தாலும் ஒரு சக மனிதனாக நம்ம அவங்க மேலே என்ன பண்ணணும், இறக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது மனப்பாடம் பண்ணுறதுக்குல்ல, இது நல்ல ஒழுக்கங்கள். பாரதியார் நமக்காக சொல்லி கொடுத்த நிறைய பாடல்கள், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவர் அவர் எப்படிலாம் நடக்கணும்னு சொல்லியிருக்காரோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்து வந்தோம்னா நம்மளைய மாதிரி நல்லவங்க அந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம நல்லவங்கன்னு நம்ம என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, தற்பெருமை வச்சுக்கவே கூடாது இல்லையா. இந்த மாதிரி பெரிய பாரதியார் போன்ற சான்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அவங்களெல்லாம் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு படித்து தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா என்றைக்குமே அழியாத செல்வம் என்ன செல்வம், கல்வி செல்வம் மட்டும்தான். ஓகேவா? இதை ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணுறேன், நல்லா கவனமாக கேளுங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பாம், வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பாம். கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பாம், எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பாம். ஓகேவா? நல்ல எனர்ஜெட்டிக்காக ஒரு சாங் படித்தாச்சு. அடுத்து நம்ம லெசனுக்குள்ளே போக போகிறோம். இன்றைக்கி நம்ம என்னடா பார்க்க போகிறோம், எக்ஸசைஸ் நம்பர் 2. வெரி குட். எக்ஸசைஸ் நம்பர் 2ல என்ன பார்க்க போகிறோம், நவுன். ஓகேவா? இந்த நவுன் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். மிஸ் உங்களுக்கு ஏற்கனவே நடத்தியிருப்பாங்க, இருந்தாலும் ரிவிஷன் ஒரு தடவை நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் மிஸ் சொன்ன லெசனையும் கவனிக்கணும், இந்த ரிவிஷனையும் கவனிக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், எக்ஸாமில் நான் வந்து கேட்பேன். ஓகேவா? இதையே மக்கப் பண்ணக்கூடாது, என்னன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? எதுவுமே கஷ்டம் கிடையாது, நம்ம புரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதே நல்ல உற்சாகத்தோடு நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னம்மா, வாட் இஸ் அ நவுன்? ஃபஸ்ட் இந்த கான்செப்ட்குள்ளே என்டர் ஆகும்போது நவுன்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எ நவுன் இஸ் எ நேமிங் வேர்டு. ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், what is a noun? A noun is a naming word. இதில் என்னம்மா கொடுத்துருக்காங்க, நவுன்னா என்ன அப்படின்னா, நவுன் அப்படிங்கிறது என்னது, ஒரு நேமிங் வேர்டு. நேமிங் வேர்டுனா என்னம்மா, ஒவ்வொரு திங்ஸுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் கிளாஸில் வந்து 30 பேர் இருக்கீங்க அப்படின்னா 30 பேருக்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு நேம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நமக்கு புக்ஸு தனித்தனியாக இருக்கும், தமிழ், இங்கிலீஷ், ஜிகே, கம்ப்யூட்டர், அது மாதிரி ட்ரெயின், பஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு திங்ஸுக்கும் ஒவ்வொரு பொருள், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நேம் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது, நவுன். ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்னது, நவுன். வாட் இஸ் அ நவுன், எ நவுன் இஸ் எ நேமிங் வேர்டு. கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், இந்த நவுன்குள்ளே நிறைய டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்கு. So let us see what are they. What are the four kinds of noun? First enna paathom, noun na enna nu paathom. Ipo noun na enna nu namakku purinjiruchu. Next enna paakaporum, what are the four kinds of noun? Noun la naalu type irukku, adu enna enna appdin kekkranga. Miss solre gavanama kelunga. First one, common noun, c o m m
ON common noun NOUN common noun. Second one proper noun PROPER proper noun NOUN noun. Third one collective noun COLLECTIVE collective noun 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 collective noun. And then finally abstract noun. மிஸ் சொல்கிற ஸ்பெல்லிங்கையும் ப்ரொனவுன்சியேஷனையும் நல்லா கவனிங்க. அப்ட்ராக்ட் நவுன் ABSTRACT அப்ட்ராக்ட் நவுன் NOUN நவுன். இதை வந்து மனப்பாடம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். மிஸ் சொல்கிற ப்ரொனவுன்சியேஷன் அந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதையும் நல்லா கவனமாக கேட்கணும். காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் collective noun, abstract noun. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் நவுன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் என்னென்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ இந்த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்லையும் ஒவ்வொன்றும் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா, நான் பொறுமையாக சொல்லித்தரேன், நல்லா கவனமாக கேட்கணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ், ஈஸியான டாபிக், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் என்னம்மா காமன் நவுன். காமன் நவுன்னா என்ன? What is a common noun? A common noun is the general non-specific term for a person, place, thing or idea. So, இவ்வளோ பேசாக்கேன்லாம் பயப்படக்கூடாது. ஓகேவா, இதெல்லாம் முக்கியம் இல்லை. காமன் நவுன்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போ எப்படி நவுன்னா நேமிங் வேர்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த மாதிரி இந்த காமன் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது இப்போ தமிழில் சொல்லணுன்னா இதுக்கு பேர் பொது பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா, பர்டிகுலராக சொல்லாமல். இப்போ நான் வந்து கிளாஸ்க்கு போகிறேன்னு சொல்கிறேன், எந்த கிளாஸ்க்கு போகிறேன்னு சொன்னேன்னா சொல்லலை. அப்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக சொல்கிறதுக்கு பேர் என்னது? காமன் நவுன். ஓகேவா, இட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக உங்களுக்கு மிஸ் போட்டு கொடுத்துருக்கேன், நல்லா ஜாலியாக படிக்கணும். Examples of common noun. நிறைய examples கொடுத்துருக்காங்க. First one என்னம்மா? Chair. ஏன் வந்து நான் chair-ஐ common noun-னு சொன்னேன் அப்படின்னா, இப்போ chair-னா நம்ம எல்லாத்துக்கும் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது திங்ஸ் வைக்கலாம், உட்காந்துக்கலாம் இல்லையா. அப்போது நான் chair-னா சொன்னேன், என்ன டைப் ஆஃப் chair-னு சொன்னேன்னா சொல்லவே இல்லை. அப்போ பொதுவாக என்னன்னு சொல்லிட்டேன், chair-னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக சொல்லக்கூடிய பெயர்களுக்கு பேர் என்னம்மா? காமன் நவுன். காமனாக சொல்லிட்டேன், அந்த சேரை கொண்டு வான்னு தான் நான் சொன்னேன். என்ன சேரை கொண்டு வான்னு சொன்னேன்னா சொல்லலை. அப்போ அதுக்கு பேர் என்னம்மா? காமன் நவுன். இப்போ இங்கே பாருங்களேன், நிறைய டைப்ஸ் ஆஃப் கலர்ஃபுல்லாக சேர் இருக்குது பாருங்களேன். என்னென்ன சேர் இருக்குது? ஸ்டூல், பால் சேர், வீல் சேர், வெயிட்டிங் சேர், பெஞ்ச், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சேர் இருக்கு இல்லையா. அப்போது இதில் நான் என்ன சேரை கொண்டு வரணும்னு நான் சொல்லலை. அப்போது ஒரு விஷயத்த காமனாக சொன்னேன், பர்டிகுலராக சொல்லாமல் காமனாக சொன்னேன் இல்லையா, அதுக்கு பேர் என்னம்மா? காமன் நவுன். செகண்ட் ஒன் பால். ஓகே, உங்கள் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு விஷயம் இல்லையா. ஏன்னா பாலை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஜாலியாக விளையாடுவோம். இப்போது இங்கே எத்தனை டைப்ஸ் ஆஃப் பால் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்துருக்கீங்களா? என்னென்ன பால் இருக்குது மிஸ் உங்களுக்கு ரெண்டு மூணு இது மட்டும் சொல்கிறேன். பேஸ்கெட் பால், டென்னிஸ் பால், அடுத்தது கோல்ஃப் பால், வாலிபால், பேட்மிண்டன், இந்த மாதிரி கிரிக்கெட் பால், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பால் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்டே போய் எனக்கு பால் வேணும்னு சொல்கிறீங்க. அப்பா அப்பா எனக்கு ஈவினிங் வரும்போது பால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே உங்கள் அப்பா என்ன கேட்குறாங்க? என்ன பால் வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன கேட்டீங்க? வெறும் பால் வாங்கிட்டு வரணும்னு தான் சொன்னீங்க. அப்போ உங்கள் அப்பா கடையில் போய் வெறும் பால் மட்டும் கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? என்ன பாலுன்னு கேட்டால் தான் கொடுப்பாங்க. அப்போது நம்ம பர்டிகுலராக எனக்கு பேஸ்கெட் பால் வேணும், எனக்கு பீச் பால் வேணும், அந்த மாதிரி சொல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? காமனாக பால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். அப்போ இதுக்கு பேர் என்னம்மா? காமன் நவுன். புரியுதா? இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்லையே நீங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட். ஸ்ட்ரீட்னா என்ன? சூப்பர்.
ஸ்ட்ரீட்னா என்னம்மா தெரு. இப்போ நம்ம வீடுக்கெல்லாமே நம்ம அட்ரஸ்லாம் எழுதும் போது தெரு, நம்ம இந்த தெரு மாருதி நகர், அடையார், பெசன் நகர், இந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு பெயர் இருக்கும். அப்போது இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, வெறும்னா ஸ்ட்ரீட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட்டோட நேம் கொடுக்கல, ஏன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கிட்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன இருக்குது, ஈவேரா நகர் இருக்குது, அந்த மாதிரி நிறைய நகர் இருக்குது. அப்போ நம்ம இந்த தெரு அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக நேம் சொல்லாமல் வெறும்னு என்னென்னு சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டோம், காமனாக சொல்லிட்டோம். அப்போ இதுக்கு பேர் என்னம்மா, காமன் நவுன். லாஸ்ட் ஒன் கிளாஸ். இது நம்ம எல்லாத்துக்கான ஃபேவரட்டான பிளேஸ் இல்லையா, ஏன்னா நீங்களாம் உட்காந்துருப்பீங்க, மிஸ் இங்கே லெசன் எடுப்பாங்க, நம்ம நிறைய விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுப்போம் ஓகேவா. இப்போது நான் வந்து மிஸ்ஸு வந்து கிளாஸ்க்கு போகிறேன்னு சொல்கிறேன் உங்ககிட்ட எல்லாத்துக்கும், நான் கிளாஸ்க்கு போகிறேன் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். எந்த கிளாஸ்க்கு போகிறேன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்னா, சொல்லவே இல்லை. அப்போது நான் காமனாக என்னன்னு சொல்லிட்டேன், கிளாஸ்க்கு போகிறேன்னு தான் சொன்னேன். அப்போது எந்த கிளாஸ், இப்போ நிறைய கிளாஸ் இருக்கும், எல்கேஜி கிளாஸ் ரூம், யூகேஜி கிளாஸ் ரூம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் ரூம் இருக்கும். நானே இந்த கிளாஸ் ரூமுக்கு போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அப்போ இதுக்கு பேர் என்னம்மா, காமன் நவுன். இப்போ இது உங்கள் எல்லாத்துக்கும் சூப்பராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நவுன் என்னது, காமன் நவுன். காமன் நவுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், பொதுவாக சொல்கிறது, எதையுமே குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக சொல்கிறதுக்கு பேர் என்னம்மா, காமன் நவுன். ஸோ கம்மிங் டு தி செகண்ட் ஒன், ப்ராப்பர் நவுன். ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட், ப்ராப்பர் நவுன், PROPER, ப்ராப்பர் நவுன், NOUN, நவுன், ப்ராப்பர் நவுன். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எ ப்ராப்பர் நவுன் இஸ் எ ஸ்பெசிஃபிக் நேம் ஃபார் எ பர்டிகுலர் பர்சன், பிளேஸ் ஆர் திங். திரும்பவும் சொல்கிறேன், இதை பார்த்து பயப்பட வேணாம், உங்களுக்கு எப்படி காமன் நவுன்னா சிம்பிளாக சொல்லி கொடுத்தேன்னா அதே மாதிரி தான் ப்ராப்பர் நவுனையும் சொல்லித்தர போகிறேன். ஸோ ப்ராப்பர் நவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பொதுவாக சொல்லாமல் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு பேர் என்னம்மா, ப்ராப்பர் நவுன். அப்படி காமன் நவுனுக்கு அப்படி ஆப்போசிட்டானது தான் என்னது, ப்ராப்பர் நவுன் ஓகேவா. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ராப்பர் நவுன், ஃபர்ஸ்ட் ஒன் என்னம்மா கொடுத்துருக்காங்க, INDIA, இந்தியா இல்லையா, நம்ம எல்லாத்துக்கூடையும் கண்ட்ரி என்னது, இந்தியா, இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஓத் சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா. அப்போது இங்கே பக்கத்தில் ஒரு பிக்சர் இருக்குது, அங்கே என்ன எழுதியிருக்கோம், மேப் ஆஃப் த வேர்ல்டு, உலக வரைபடம், வேர்ல்டு மேப் இருக்கு இல்லையா, இதில் இந்தியா எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு, இங்கே பாருங்கள் மிஸ் காட்டுறேன் பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது இந்தியா. அடுத்தது இது வந்து கிரீன்லேண்ட், இது வந்து பிரேசில், இது வந்து அட்லாண்டிக் ஓஷன், ஓஷன்னா என்னம்மா கடல், பெருங்கடல். அடுத்தது இந்தியன் ஓஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. அப்போ நம்மளோட இங்கே வந்து என்ன இருக்குது, இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ரஷ்யா இருக்குது, இங்கே இந்தியா இருக்குது, இங்கே வந்து சைனா இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கிட்டையும் என்ன இருக்குது, ஒவ்வொரு கண்ட்ரி இருக்குது இல்லையா. ஆனால் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், வெறுமை இந்தியான்னு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இல்லையா, வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கல, இந்தியான்னு பர்டிகுலராக ஒரே ஒரு கண்ட்ரியை மட்டும் பற்றி நான் கொடுத்துருக்கேன். அப்போ பர்டிகுலராக ஒரு விஷயத்தை மட்டும் நான் பற்றி பேசுகிறதுனால இதுக்கு பேர் என்னம்மா, ப்ராப்பர் நவுன் ஓகேவா. செகண்ட் ஒன், மண்டே. மண்டேனா என்ன கிழமை, வெரி குட். இன்னைக்கு என்ன கிழமை, மண்டே. மண்டேனா என்னம்மா, திங்கள் கிழமை. இப்போது வீக்ஸ் ஆஃப் த டே, சாரி டேஸ் ஆஃப் த வீக்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள் இருக்கும், 7 நாட்கள். வாட் ஆர் தே, ஸ்டார்டிங் ஃப்ரம் சண்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. டயக்ராமில் சாட்டர்டே மிஸ் ஆகிருக்கு சரியா, நீங்கள் வந்து அது இல்லைன்னு நினச்சிக்கக்கூடாது. ஸோ இப்போது இத்தனை டேஸ் இருக்குது, மொத்தம் 7 டேஸ் இருக்குது. ஆனால் மிஸ் உங்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்கேன், வெறும்னா மண்டே அப்படின்னு சொல்லி கரெக்டாக அன்னைய தேதியை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ இதுக்கு பேர் என்னம்மா, ப்ராப்பர் நவுன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீம் ட்ரீ. நீம் ட்ரீனா என்னம்மா, சூப்பர், வெரி குட். நீம் ட்ரீனா என்னது,
வேப்ப மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வேப்ப மரத்தில் கிடைக்க இல்லாத மருத்துவ பயன்களே கிடையாது, அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அதோட இலையிலேருந்து காய் பழம், அந்த மரத்தோட பட்டை. இப்போ அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, இப்போ தான் நம்ம வந்து காலையில் இருந்தோடனே ப்ரஷ் தேய்க்கிறோம் இல்லையா, ஆனால் மிஸ்ஸு சின்ன பிள்ளையாக இருந்த காலத்துலலாம் அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேப்ப மரத்தோட குச்சி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குச்சியை சின்னதாக உடச்சி அதை ப்ரஷ் மாதிரி பல்லாலேயே கடித்து பல்லு தேய்க்கிறது தான் வழக்கம். ஏன்னா அந்த காலத்துலலாம் நாங்கள் ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணது கிடையாது, இந்த மாதிரி வேப்பங்குச்சியில் தான் என்ன பண்ணுவாங்க, பல்லு தேய்ப்பாங்க. அதுக்கு ஒரு பழமொழியும் இருக்குது, ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, அந்த வேப்ப மரத்தோடைய அந்த குச்சியில் நம்ம பல்லு தேய்க்கிறது மூலமாக நம்ம பல்லுக்கு மேலே அந்த ஈர் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏதாவது ஒரு ஜில்லுன்னு ஒரு பொருளோ சூடாக ஒரு பொருளோ சாப்பிடும்போது நமக்கு இப்போலாம் பல் கூச்சம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வரவே வராது. பல்லாம் உழுவாது, நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். பல்லு சம்மந்தமான எந்த நோயுமே அந்த காலத்தில் யாருக்குமே வந்தது இல்லையா. ஆனால் அப்படியே காலம் போக 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 இப்போலாம் நம்ம என்ன மாறிட்டோம், அந்த வேப்பங்குச்சியில் பல்லு தேய்க்கிறதையே விட்டுட்டோம். அதுக்கு பதிலாக கடையில் போய் பிளாஸ்டிக்கில் வாங்கி அந்த நரம்பில் இருக்கும் இல்லையா ப்ரஷ்ஷு, அதில் தான் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், ப்ரஷ் தேய்ச்சிக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான பழக்கம். நம்ம இனிமேல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களை பயன்படுத்துவோம் சரியா. நீங்கள் உங்கள் சின்ன வயசுலேருந்து ஆரம்பிங்க, இப்போலேருந்து பழக்கத்துக்கு கொண்டு வரணும். என்ன அப்படின்னா, டெய்லி ட்வைஸ் பல் தேய்க்கணும். உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தது அப்படின்னா, உங்கள் வீட்டில் வேப்ப மரம் இருந்தது அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மாவை கிட்டே கேட்டு மிஸ் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், சின்னதாக நீங்கள் தேய்ச்சி பாருங்கள், உங்களுக்கே நல்ல பெனிஃபிட் தெரியும். இப்போலாம் ஃபாரினில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இப்போ இங்கே இருக்குல்லையே நம்ம இப்போ வாசல்லே, நம்ம வீடு வாசல்லே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேப்ப மரம் நிறையா கிடைக்கும். நம்ம நினச்ச நேரத்துக்கு போய் உடச்சி பல்லு தேய்க்கலாம். ஆனால் அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேப்ப மரத்தோட குச்சியை உடச்சி 10 குச்சியை அழகாக பேக் பண்ணி அதை வந்து காசாக்கிற கடையில் விற்குவாங்களா, யாராவது வேப்ப மரத்து குச்சியை போய் கடையில் வாங்குவாங்களா, அந்த அளவுக்கு நமக்கு இயற்கை நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மிஸ் இப்போ எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, வேப்ப மரத்தில் கிடைக்கக்கூடாது இல்லாத நன்மைகளே என்னது கிடையாது. அந்த வேப்ப மரத்தில் இல்லாத நன்மைகளே இல்லையா, அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது சரியா. இதை வந்து நம்ம நிறையா மருத்துவ குணங்களுக்கு கூட நம்ம நிறையா யூஸ் பண்ணிக்குவோம் இல்லையா. ஸோ இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, பன்யான் ட்ரீ, கோகோனட் ட்ரீ, மேங்கோ ட்ரீ, பனானா ட்ரீ, இந்த மாதிரி நிறைய ட்ரீஸ் இருக்குது. ஆனால் இங்கே மிஸ் உங்களுக்கு என்ன தான் சொல்லியிருக்கேன், வெறும்னா நீம் ட்ரீ அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அப்போது ஒரே ஒரு மரத்தை மட்டும் கரெக்டாக பர்டிகுலராக நான் சொல்கிறதுனால அதுக்கு பேர் என்னம்மா, ப்ராப்பர் நவுன். இதே நான் வந்து வெறும்னு ட்ரீ அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தேன்னா அதுக்கு பேர் என்ன வந்திருக்கும், காமன் நவுனில் வந்திருக்கும். ஏன்னா நான் என்ன ட்ரீன்னு ஐடென்டிஃபை பண்ணலை ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், ஈரான். ஈரான் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி, நம்ம இந்தியா மாதிரியே அதுவும் ஒரு கண்ட்ரியாக இருக்கும். இப்போ இந்த ஈரானுக்கு இங்கே பக்கத்தில் ஒரு பிக்சர் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த நாட்டினுடைய நேஷ்னல் ஃப்ளாக். நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்னென்ன கலர் வரும், கீழே ஃபஸ்ட்டு கீழேன்னு ஆரம்பிக்கலாம். கீழே என்ன கலர் வரும், க்ரீன் கலர், நடுவில் ஒயிட், அண்ட் தென் மேலே ஆரஞ்ச், நடுவில் சக்ரா இருக்கும் இல்லையா. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கு பேர் ஈரானோட நேஷ்னல் ஃப்ளாக். ரெண்டே போட்டு குழப்பிக்கக்கூடாது ஓகே மேம். இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது, காமன் நவுன், ப்ராப்பர் நவுன். தேர்ட் ஒன், வாட் இஸ் எ கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எ கலெக்டிவ் நவுன் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ் taken as a whole. கலெக்ஷன் அப்படின்னா என்னம்மா, சேகரிக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் நிறையா, ஒன்றுக்கும் மேற்பட்ட, ஒன்று மோர் தென் ஒன் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு பேர் என்னம்மான்னு சொல்லுவோம், கலெக்டிவ் நவுன். இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கிளாஸ் ரூமில் நீங்கள் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இருப்பீங்களா, கண்டிப்பாக இருக்க மாட்டேன், நிறைய ஸ்டூடெண்ட் இருப்பீங்க. அப்போது ஒரு விஷயத்தை, ஒரே ஒரு பொருள் மட்டுமா நிறைய இருந்ததுன்னா கலெக்ஷன் அப்படின்னா நிறைய அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கலெக்டிவ் நவுன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, க்ரௌட், CROWD, க்ரௌடுன்னு இருக்கு இல்லையா. அப்போ க்ரௌடுனா தமிழ் மீனிங் என்னம்மா, கும்பலாக இருக்கிறது சரியா. எங்கெல்லாம் மக்கள் கும்பலாக இருப்பாங்க, பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில்,
ஹாஸ்பிட்டல் அப்புறம் வந்து வேறு எங்கேயாவது பஜார் சைடு துணிக்கடை இந்த மாதிரி நிறைய இடத்துல மக்கள் என்ன பண்ணுவாங்க கும்பலாக இருப்பாங்க. அப்போ கும்பல்னால அந்த இடத்துல க்ரௌடுனால என்ன எத்தனை பீப்புள் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இதுக்கு பேர் என்னது கலெக்டிவ் நவுன். செகண்ட் எக்ஸாம்பிள் வாவ் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ரூட் என்ன ஃப்ரூட்டுன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்களே நேரம் சொல்லாமா சூப்பர். இதோட நேம் என்ன கிரேப்ஸ். கிரேப்ஸ்னால் நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லையா. இந்த கிரேப்ஸில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கிரேப் இருக்கும். ஒன்று வந்து இந்த மாதிரி கிரேப்பு இன்னொன்று வந்து இன்னும் இந்த க்ரீன் கலரில் இருக்கும் சரியா. ஸோ நம்ம கடையில் போய் நம்ம கிரேப்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு பழத்தை மட்டும் நமக்கு பிச்சு தருவாங்களா? நோ. அப்போது பஞ்சாக தான் இந்த மாதிரி கொத்தாக தருவாங்க இல்லையா. இதுக்கு வந்து அந்த கொத்து அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோன்னா பஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட மோர் தென் ஒன் ஃப்ரூட் தானே இருக்குது. எத்தனை கிரேப்ஸ் இருக்குது நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா? அப்போது நிறைய கிரேப்ஸ் சேர்ந்தால் தான் அதுக்கு பேர் என்னது பஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்னம்மா கலெக்டிவ். ரெண்டு நிறைய விஷயங்கள் சேர்ந்ததுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் கலெக்டிவ் நவுன். தேர்ட் ஒன் பொக்கே. நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர் பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டிக்கெலாம் போகிறோம் அப்படின்னா பொக்கே கொடுக்கும் இல்லையா. ஒரே ஒரு பூ கொண்டு போய் கொடுக்கலாம் ஆனால் அதுக்கு பேர் பொக்கேன்னு சொல்ல மாட்டோம். எப்போ அது பேர் பொக்கேன்னு சொல்லுவோம்? இந்த மாதிரி நிறைய பூக்கள் வச்சு அதை ஒரு டைப் போட்டு கட்டி வச்சுருந்தா தான் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் பொக்கே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது அடுத்தது ஃபைனலாக இப்போ நம்ம என்ன அடுத்த எக்ஸாம்பிளுக்கு வந்திருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீம். இந்த டேர்ம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. டீம்னா என்னம்மா? இப்போ நம்ம ஒரு கிளாஸில் வந்து ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டு டீமாக நான் பிரிக்க சொல்கிறேன். ஒன்று நம்ம கிளாஸில் மொத்தம் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா இதில் வந்து டீம் ஏ டீம் பின்னு சொல்லி நான் ரெண்டு டீமாக பிரிக்க சொல்கிறேன். அப்போ இந்த சைடு 20 மெம்பர்ஸ் இந்த சைடு 20 மெம்பர்ஸ் சேர்ந்துப்பீங்க. அப்போ ஒரு டீமில் எத்தனை பேர் இருப்பீங்க? 20 மெம்பர்ஸ். அப்போ நிறைய பேரை சேர்ந்தால் தான் அதுக்கு பேரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் டீம்னு சொல்லுவோம். ஒரே ஒரு ஆள் இருந்தால் அவங்கள போய் டீம்னு சொல்லுவோமா? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். அப்போ டீம்ங்கிறது எப்போ தான் அந்த வார்த்தையை சொல்லணும்? நிறைய பேர் இருக்கும்போது தான் டீம்னு சொல்லுவோம். அப்போ நிறைய பேர் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இது என்ன நவுன் என்ன நவுன் வெரி குட் என்ன நவுன் கலெக்டிவ் நவுன் ஓகேவா. இப்போ இது வரைக்கும் நம்ம சோஃபார் என்னென்ன பார்த்துருக்கோம் காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் கலெக்டிவ் நவுன் லாஸ்ட் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ப்ரொனவுன்சியேஷனை நல்லா கவனிங்க அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஓகேவா. இட் ரெஃபர்ஸ் டு ஒன் ஐடியா ஆர் எ ஜென்ரல் குவாலிட்டி நாட் டு எ ஃபிசிக்கல் அப்ஜெக்ட். இதை வந்து என்ன அப்படின்னா நம்ம மனசு சம்மந்தப்பட்டது மனசு மூளை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் ஒரு புத்தக ஒரு புக்கையோ ஒரு பொருளையோ பஸ்ஸு ட்ரெயின் பவுச்சு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எதையுமே நம்ம சொல்ல போகிறதில்ல. இது எல்லாமே எதோட ரிலேட்டடாக இருக்கும் நம்ம மைண்டு நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதுக்கு பேர் என்னம்மா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இது முன்னாடி படித்த எல்லா நவுனையும் விட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய நவுன் தான் என்னம்மா இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஓகேவா. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோங்க ஹானஸ்டி. போன லாஸ்ட்டு கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க ஒரு ப்ராவர்பு சொன்னேன் இல்லையா ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட்டு பாலிசின்னு சொல்லி ஒரு ப்ராவர்பு சொல்லி அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னேன் இல்லையா. அப்போ ஹானஸ்டினா என்னம்மா நேர்மை. எப்பயுமே நம்ம என்ன தான் பண்ணணும் நேர்மையாக தான் இருக்கணும் உண்மையை தான் பேசணும் சரியா. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பொய்யை நம்ம சொல்லவே கூடாது பொய்யை நம்பவும் கூடாது சரி. இப்போ ஹானஸ்டி ஹானஸ்டியை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுமா? அது ஒரு பொருளா? கண்டிப்பாக கிடையாது. ஹானஸ்டிங்கிறது ஒரு குணம் இல்லையா ஒரு குணம். குணம்னால் நம்ம நேராக பார்க்க முடியுமா நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இந்த மாதிரி கண்ணால் பார்க்கக்கூடாத பார்க்க முடியாத பொருட்களை என்னன்னு சொல்லுவோம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். செகண்ட் ஒன் என்னம்மா விஸ்டம். விஸ்டம்னா என்னம்மா எந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னம்மா விஸ்டம். இதுவும் ஒரு மனசு மூளை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதோட இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா திரும்ப வீடியோவை பொறுமையாக ப்ளே பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு செகண்ட்லேயும் ஒவ்வொரு புது புது விஷயங்கள் தான் சொல்லியிருப்போம் இல்லையா. அப்போ இதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும்போது உங்களுக்கு நல்லா மைண்டில் ஏறிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எப்பயுமே மக்கப் பண்ணக்கூடாது மனப்பாடம் பண்ணக்கூடாது.
சரியா நல்லா புரிஞ்சு ஜாலியாக படிக்கணும். அப்போ அந்த எக்ஸசைஸ் ஓவர். இப்போ கம்மிங் டு தி எக்ஸசைஸ் நம்பர் 4. இது வந்து அந்த எக்ஸசைஸை விட ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்ஸசைஸ், ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். இதில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படி என்னடா எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெண்டர். ஜெண்டர்னா என்னம்மா, ஆண் பெண் இருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் என்னம்மா, ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆண் பெண் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கும் இருக்குது, சரியா? இப்போ யார் யார், இப்போ ஆண் விலங்காக இருந்தால் என்ன சொல்லுவோம், பெண் விலங்காக இருந்தால் என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? பிக்சர் சூப்பராக இருக்குல்ல, மிஸ்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னம்மா, ஆண்கள் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம், மாஸ்குலின் அப்படின்னு சொல்லுவோம். பெண்கள் சம்மந்தப்பட்டதை ஃபெமின் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இப்போ இங்கே ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, கிராண்ட் ஃபாதர். கிராண்ட் ஃபாதர்னால் யார், நம்ம எல்லாருக்கும் ஃபேவரேட்டான நம்மளுடைய தாத்தா, அவங்கள என்னன்னு சொல்லுவோம், கிராண்ட் ஃபாதர். இந்த சைடு இருக்கிறவங்க யார், கிராண்ட் மதர். கிராண்ட் ஃபாதருங்கிறவங்க பாய், கிராண்ட் மதர் அப்படிங்கிறவங்க யார், லேடி. ஓகே மேம். செகண்ட் ஒன், ஜாக் ஆஸ், ஜென்னி ஆஸ். ஜாக் ஆஸ் அப்படின்னா நம்ம டாங்கி பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த டாங்கிக்கு இன்னொரு பேர் தான் என்னது, ஜாக் ஆஸ், ஜென்னி ஆஸ்னு சொல்லுவோம். இது வந்து பாயாக இருந்ததுன்னா ஜாக் ஆஸ்னு சொல்லுவோம், கேர்ளாக இருந்ததுன்னா ஜென்னி ஆஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸ்பெல்லிங் சொல்கிற கவனிங்க, JACK, ஜாக் ஆஸ், ASS, ஜாக் ஆஸ், ஜென்னி ஆஸ், JENNY, ஜென்னி ஆஸ். ஓகேவா? இப்போது ஒரு சின்னதாக நம்ம எந்த ஒரு விஷயம் படிக்கதாக இருந்தாலும் அதை பற்றின புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கணும், சரியா? அது எக்ஸாமுக்கு வருதா வரலையா அது அப்புறம் இருக்கட்டும், ஆனால் ஒரு விஷயம் நம்ம புதுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னு இருக்கணும், சரியா? அதே மாதிரி இந்த டாங்கியை பற்றி உங்களுக்கு ஒரு சில ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறேன், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பொதுவாக இந்த டாங்கி வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிமெண்ட் கிரே கலரில் இருக்கும் இல்லையா. இதோட காது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நல்ல பெருசாக லார்ஜ் இயர்ஸ் இருக்கும். அதோட காது ஏமா அவ்வளோ பெருசாக இருக்குது, என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? சரி, நம்ம சொல்கிறேன். ஏன்னா நம்மளோட இப்போ நமக்கு குளிர்காலம், வெயில் காலம், பனிக்காலம் இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் கிளைமேட்டில் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ நமக்கு குளிர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஸ்வெட்டர் எடுத்து போட்டுக்குவோம். ஆனால் விலங்குகளுக்கு அந்த மாதிரி ஸ்வெட்டர் எடுத்து போட்டுக்கணும்னு தெரியுமா, தெரியாது. அப்போது அந்த கடவுள் என்ன, இயற்கையாகவே அந்த குளிரை தாங்கக்கூடிய, இல்லை அந்தோட வெப்பநிலையையோ குளிரையோ எதுவாக இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடுக்கறது தான் என்னது, அதோடைய காது. இயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காது பெருசாக இருக்கிறதுனால அது எப்பயுமே அதோட பாடி எப்படி வச்சுக்குமா, கரெக்டான டெம்பரேச்சரில் எந்த அளவுக்கு குளிர் வேணும், எந்த அளவுக்கு சூடு வேணுங்கிறத கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்குமா, அதுக்காக தான் அதோட காது எப்படி இருக்குமா, ரொம்ப பெருசாக லார்ஜாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இதோட சவுண்டு பார்த்தீங்கன்னா ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க, BRAY. அதோட சவுண்டு என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாங்கிஸ்லாம் எப்பயுமே தனியாகவே இருக்காது, எப்போ பார்த்தாலும் கும்பலாக தான் இருக்குமா, அலோன் அப்படின்னா என்னது, தனியாக இருக்குது. டாங்கிஸ் எப்பயுமே எப்படி இருக்காது, நீங்கள் என்னங்க தனியாக ஒரே ஒரு கழுதையை பார்த்துருக்கீங்களா, கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க, அது அட்லீஸ்ட் ரெண்டு கழுதை சேர்ந்தாவது இருக்கும். அந்த காலத்தில் டாங்கிஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருள் எல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு, மனுஷங்க உட்காந்து ஏறிக்கிட்டு அது மேலே சவாரி செஞ்சுக்கிட்டு இப்படி தான் போவாங்க. ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி இல்லைனாலும் எனக்காவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் நாலு பேருக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் மைண்டில் அப்படியே இருக்கும், சரியா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மேன் செர்வண்ட், மெய்ட் செர்வண்ட். MAN, மேன், SERVANT, செர்வண்ட், மெய்ட் செர்வண்ட், MAID, மெய்ட் செர்வண்ட், SERVANT. மேன் செர்வண்ட்னா என்னம்மா, இப்போ நம்ம ஹோட்டலுக்கெலாம் போனோம் அப்படின்னா வெயிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பையன் தான், பாய்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ நம்ம வீட்லேயோ ஹோட்டல்லையோ வேலை செய்யக்கூடிய ஆண்களை என்னன்னு சொல்லுவாங்க, மேன் செர்வண்ட். லேடிஸ் என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் வேலை செய்ய வருவாங்க இல்லையா, அவங்கள என்னன்னு சொல்லுவோம், மெய்ட் செர்வண்ட். லேடிஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மெய்டு, MAID, மெய்ட் செர்வண்ட். தேர்ட் ஒன், புல் காஃப், கவு காஃப். புல்னா என்னம்மா, காளமாடு இருக்கும் இல்லையா. ஆண்கள் ஆண் மாடை எப்பயுமே என்னன்னு சொல்லுவாங்க, காளமாடுன்னு சொல்லுவாங்க. பசுமாடை எப்பயுமே, பெண் மாடு தான் பசுமாடுன்னு சொல்லுவாங்க. அதை என்னன்னு சொல்லுவாங்க,
கவு காஃப். இமேஜ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புல் காஃப் கவு காஃப். அடுத்தது விசார்ட் விச். விசார்ட் விச் அப்படின்னா என்னம்மா, இப்போ நம்ம நிறைய நீங்கள் கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சோட்டா பீம்லலாம் சூன்யக்காரி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா, அப்போ இந்த மாதிரி மந்திரம் பண்ணுவாங்க இல்லையா, மந்திர தந்திரம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் என்னம்மா விசார்டு. அது வந்து பையனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் விசார்டு. இங்கே ஒரு தாத்தா ஒயிட் கலரில் தாடியெல்லாம் வச்சுட்டு ப்ளூ கலரில் ஹேட் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க மாதிரி பையன் இருக்கக்கூடிய மந்திரவாதிக்கு பேர் என்னம்மா விசார்டு. இதே லேடிஸாக சூன்யக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேர் என்னம்மா விச், WITCH விச். புரியுதா? அடுத்தது மிஸ் உங்களுக்கு ஜாலியாக ஈஸியாக மெமரைஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் பிக்சர்ஸை தேடி தேடி உங்களுக்காக போட்டிருக்கேன். நல்லா ஜாலியாக படிக்கணும், ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், உங்களை மாதிரி அழகாக குட்டியாக இருக்காங்க. மாங்க் அண்ட் நன். மாங்க்னா என்னம்மா துறவின்னு சொல்லுவாங்க. ஆண் துறவியாக இருந்தாங்கன்னா மாங்க், MONK மாங்க். பெண் துறவியாக இருந்தாங்க அப்படின்னா நன், NUN. சிஸ்டர்லாம் இருப்பாங்க இல்லையா சர்ச்சில், அவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க நன், NUN நன். பையனாக இருந்தால் மாங்க், பெண்ணாக இருந்தால் நன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபாக்ஸ். ஃபாக்ஸ்னா என்னம்மா நரி அப்படின்னு சொல்லுவோம். அதே லேடி ஃபாக்ஸ் லேடிஸாக இருந்ததுன்னா விக்ஸன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபாக்ஸ்னால் நரின்னு தான் சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆணாக இருந்ததுன்னா ஃபாக்ஸ், பெண்ணாக இருந்ததுன்னா என்னன்னு சொல்லணும் விக்ஸன். இது எல்லாமே முகஜாடை உடல் உருவமைப்பு எல்லாம் அப்படியே மோரார்லஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்னதாக எங்கேயாவது வேணால் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பிரைட் க்ரூம். பிரைட் கல்யாணத்துக்கெலாம் நம்ம நிறைய அம்மா அப்பா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இல்லையா, நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த மண பையனுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க பிரைடு க்ரூம், BRIDE பிரைட் க்ரூம், GROOM க்ரூம், பிரைடு க்ரூம். இதே பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க பிரைட், BRIDE பிரைட், ஓகேவா? நெக்ஸ்ட்டு சன். சன்னா என்னம்மா பையன். உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் யார் பையன், SON சன். டாட்டர். டாட்டர்னா என்னது பெண். உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க டாட்டர். பையனாக இருந்தால் சன், பொண்ணாக இருந்தால் என்னன்னு சொல்லுவாங்க டாட்டர். நெக்ஸ்ட் ஒன் கோல்ட். கோல்ட்னா குதிரை இருக்கும் இல்லையா, ஆண் குதிரை குட்டி. ஃபில்லி அப்படின்னா பெண் குதிரை குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் அப்படி ஒரு உருவமைப்பெல்லாம் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது, சின்னதாக எங்கேயாவது இருக்கலாம். கால்ட்டுனா ஆண் குதிரை குட்டி, ஃபில்லி ஃபில்லினா லேடி வெர்ஷன் பெண் குதிரை குட்டி. COLT கால்ட் ஃபில்லி, FILLY ஃபில்லி. அடுத்தது மில்க் மேன், MILK மில்க் மேன், MAN மேன். மில்க் மெய்டு, MILK மில்க் மெய்டு, MAID மெய்டு. இப்போது நம்ம வீட்டுக்கெலாம் வந்து பால்காரவங்க வருவாங்க இல்லையா, நிறைய பேர் நம்ம யாராக பார்த்துருக்கோம் மில்க் மேன் தான் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் மில்க் மெய்டு லேடிஸ் கூட என்ன பண்ணியிருந்தாங்களாம், பால்லாம் விற்றுருந்தாங்களாம். இப்போயும் நம்ம நிறைய கிராமங்கள் சைடெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வீட்டிலேருந்து மாடலில் பால் கறந்துட்டு வந்து நிறைய வீடுகளுக்கு விற்பாங்க. அப்போ பால் விற்கிற பையனாக இருந்தால் மில்க் மேன், பெண்ணாக இருந்தால் மில்க் மெய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அடுத்தது டைகர். இங்கே வந்து என்னது டைக்ரஸ். ஆண் டைகராக ஆண் சிங்கமாக இருந்ததுன்னா என்னன்னு சொல்லுவோம், ஆண் புலியாக இருந்ததுன்னா என்னன்னு சொல்வோம் டைகர். டைக்ரஸ் அப்படின்னா என்னது பெண். இப்போது இந்த விலங்குகள் எப்போ தான் வேட்டையாடும் அப்படின்னா ஜென்ரலாக நைட்டில் தான் வேட்டையாடுமா, அதோட குணாதிசயங்கள் அப்படி இருக்கும் இல்லையா. இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க கப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த கப்புக்கு பிறந்த உடனே எதையுமே பார்க்கவே தெரியாதா, கண்ணே தெரியாத, கொஞ்சம் வயசு ஆக ஆக தான் என்ன ஆகுமா அதுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிக்குமா. அடுத்து இந்த டைகருக்கு வந்து தண்ணியில் ஸ்விம் பண்ணுறது, ஸ்விம்மிங்னா என்னம்மா நீச்சல், நீச்சல் அடிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்குமா, தண்ணியில் விளையாடுறதுனாலும் அவ்வளோ பிடிக்குமா. அடுத்தது வாஷர் மேன், வாஷர் விமேன்.
வாஷர்மேன் அப்படின்னா இப்போ நீங்கள் நிறைய இந்த கொள்ளிடம் பாலம்லாம் போனீங்கன்னா தெரியும், அவங்க கீழே என்ன பண்ணுவாங்கன்னா பாலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய துணியெல்லாம் வந்து வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. எல்லா வீடுகள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த ஆற்று தண்ணியில் உட்காந்து தோய்ச்சி நல்லா காய வைப்பாங்க சரியா. அவங்களுக்கு பேர் என்னம்மா? வாஷர்மேன். அதே லேடிஸாக இருந்தாங்கன்னா வாஷர் விமன். அந்த காலத்துலலாம் ராஜாக்கள்கிட்டேருந்து வாங்கக்கூடிய துணி எல்லாத்தையும் இவங்க தான் வந்து துவைச்சிட்டு வருவாங்களாம். இப்போ தான் நம்ம வீட்டிலலாம் என்ன வந்துருச்சு, ஒன்று அம்மா துவைப்பாங்க இல்லைன்னா வீட்டில் வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மிஷின் நமக்கு துவைச்சி கொடுத்துரும். ஆனால் அந்த வாஷிங் மிஷின்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் யார் தான் துவைச்சி கொடுத்தா? இந்த வாஷர்மேன் வாஷர் விமன் அவங்க தான் நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்களாம். நெக்ஸ்ட் ஒன் பீகாக். பீகாக் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. பீகாக் பீஹென். ஃபஸ்ட்டு என்னம்மா பீகாக்? இதில் டயக்ராமில் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. இதில் வந்து எப்பயுமே ஆண் மயிலுக்கு தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா தோகை இருக்கும், பெண் மயிலுக்கு தான் என்ன இருக்காது, தோகையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க சரியா. இதை அப்படியே மிஸ் மாற்றி கொடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கணும் ஓகேவா. பீகாக் பீஹென். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக். ஸ்டாக் ஹிண்ட் அப்படின்னா மான். மான் இருக்கும் இல்லையா. இப்போ இங்கே ரெண்டு பிக்சர் பாருங்களேன், ரெண்டு பிக்சரில் ஒரு மானுக்கு கொம்பு நல்லா பெருசாக இருக்கும், இன்னொரு மானுக்கு கொம்பே இருக்காது. ஏன்னா மானில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மான் இருக்கும். அதில் ஒரு வகையான மான் தான் வந்து என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காது. இது வந்து ஆண் மானாக இருந்ததுன்னா ஸ்டாக், பெண் மானாக இருந்ததுன்னா ஹிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மேன் விமன். பையனாக இருந்தால் என்னன்னு சொல்லுவாங்க மேன், பொண்ணாக இருந்தால் என்னன்னு சொல்லுவாங்க விமன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேர்ள் பாய் இருக்கு இல்லையா, அதோட இன்னொரு வெர்ஷன் தான் என்னது மேன் விமன். நெக்ஸ்ட் ஒன் கிராண்ட் சன். கிராண்ட் சன் என்னம்மா? இப்போ நமக்கு வந்து இப்போ நீங்கள் பையனாக இருந்தீங்கன்னா உங்களை என்னன்னு சொல்லுவாங்க, உங்கள் தாத்தா பாட்டிக்கு நீங்கள் யார்? கிராண்ட் சன், பேரன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதே நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டிக்கு நீங்கள் யார்? பேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் என்னது இங்கிலீஷில் கிராண்ட் டாட்டர். கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டர் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இந்த மூணுத்துக்கும் பிக்சர்ஸ் போட முடியல, அதனால அதோட மாஸ்குலின் ஃபெமினின் நேமை மட்டும் படிச்சுக்கோங்க. நெஃப்யூ. நெஃப்யூ NEPHEW நெஃப்யூ. நீஸ் NIECE நீஸ். நெஃப்யூ நீஸ். ஃபாதர் இன்லா மதர் இன்லா. ஃபாதர் இன்லா மதர் இன்லா. லேண்ட்லார்ட் லேண்ட் லேடி. லேண்ட்லார்ட்னால் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய லேண்டெல்லாம் ஓனு சொந்தமாக வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் என்னது லேண்ட்லார்ட். ஒரு பையன் வந்து அந்த மாதிரி லேண்டு சொந்தமாக வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்னது லேண்ட்லார்டுன்னு சொல்லுவாங்க. இதே லேடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் லேண்ட் லேடி. இதோட நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸ் ஜெண்டர் எக்ஸசைஸ் என்னம்மா கம்ப்ளீட் ஆகுது ஓகேவா. உங்களுக்காக இவ்வளோ நேரம் நம்ம நல்ல லெசன் படிச்சுட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி, உங்களையும் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டோரி இல்லையா. ஃபஸ்ட்டு என்னம்மா கொடுத்துருக்காங்க நல்லா பிக்சர்ஸ் கவனிங்க. தேர்ஸ்டி க்ரோ. தேர்ஸ்டினா என்னது? தாகமாக இருக்கிறது. க்ரோனா காகம். ஒரு காகம் எப்படி இருக்கா, நல்லா தாகமாக இருக்கா, அதை பற்றின ஒரு கதை தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம் சரியா. தட் வாஸ் எ க்ரோ விச் வாஸ் வெரி தேர்ஸ்டி. ஒரு காலத்தில் ஒரு பறவை இருந்துச்சாம், அதுக்கு எப்படி இருந்ததா, ரொம்ப தேர்ஸ்டி தாகமாக இருந்துச்சாம். ஹீ சர்ச்சுடு ஃபார் வாட்டர் எவ்ரிவேர். சர்ச்சுடுனா என்னம்மா தேடுறது. மிஸ் உங்களுக்கு கதை சொல்லும் போதே அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸையும் சொல்லி அதுக்கான மீனிங்கையும் சொல்கிறேன், நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இப்போலேருந்து நீங்கள் நிறைய இங்கிலீஷ் வேர்டு மீனிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக ஜாலியாக பேசலாம், இங்கிலீஷ் உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது சரியா. ஹீ சர்ச்சுடு. சர்ச்சுடுனா என்னம்மா தேடுறது. என்ன தேடுது? தண்ணி தேடுது. ஏன்னா அதுக்கு அவ்வளோ தாகமாக இருக்கும், எல்லா இடத்துலையும் பறந்து பறந்து தேடிக்கிட்டே இருக்குது. அட்லாஸ்ட் ஹீ சா எ வாட்டர் பாட் நியர் எ வெல். அட்லாஸ்ட் கடைசியில் ஹிசா அது பார்த்துருச்சு. என்ன பார்த்துருச்சு? எ வாட்டர் பாட். பாட்னா என்னம்மா பானை. ஒரு பானையில் தண்ணி இருக்கிறத பார்த்துருச்சு. அந்த பானைக்கு பக்கத்தில் என்ன இருக்கான்? எ வெல். வெல்னா என்னது? கிணறு சரியா. இப்போ அதுக்கு நல்ல தாகமாக இருக்குது, தண்ணியை பார்த்துடுச்சு ஓகேவா. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னம்மா இங்கே இருக்குது பார்த்தீங்களா வால், இது வந்து என்னது பாட்டு.
ஹி லுக்டு இன்சைடு த பாட். இன்சைட்னா என்னமா உள்ளுக்குள்ளார பார்க்குது, காகம் பார்த்தீங்கன்னா அதோட வச்சுட்டு பார்க்குது. தெர் வாஸ் வெரி லிட்டில் வாட்டர் இன் த பாட், அந்த பானையில் கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்குது, அதால் குடிக்கவே முடியல. த க்ரோ சா சம் ஸ்டோன்ஸ் நியர்பை. ஸ்டோன்னா என்னம்மா கல், அது என்ன பண்ணுதான் அந்த கல்லை வந்து பார்க்குது. பக்கத்தில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா கல், இந்த கல்லை வந்து பார்க்குது. ஆஹா, இந்த கல்லை பார்த்தோன்னே அதுக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு. ஹீ தாட் ஆஃப் எ பிளான், அதுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துடுச்சு. என்ன ஐடியா? He picked up some stones. நிறைய ஸ்டோன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வாயில் கவ்விக்கிட்டு வருது. என்னடா பண்ண போகுது பார்க்கலாமா? He put them one by one. அதோட கல், இங்கே இருந்த கல் எல்லாத்தையும் பானையெல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கிட்டே வருது. த வாட்டர் லெவல் இந்த பாட் கேம். அப்போ அதோட ஒவ்வொரு ஸ்டோனையும் உள்ளார போட போட உள்ளார இருந்த தண்ணி என்னாச்சு, நல்லா மேலே வந்துருச்சு இல்லையா? த க்ரோ ட்ராங்க் த வாட்டர், தண்ணியை நல்லா குடிச்சிருச்சு. அண்ட் ஃப்ளூ அவே ஹாப்பிலி, தன் தாகம் தீர்ந்தோன்னே சந்தோஷமாக பறந்து போச்சு. இப்போ மிஸ் எதுக்காக அந்த கதையை சொன்னேன் அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், தேடிக்கிட்டே இருக்கணும் சரியா? அந்த தண்ணி, இப்போ அந்த காகம் என்ன பண்ணுச்சு, அதுக்கு ரொம்ப தேர்ஸ்டியாக இருந்துச்சு, தண்ணி வேணும்னு விடாமுயற்சியோடு என்ன பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, தேடிக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? கொஞ்ச நேரம் தேடிக்கிட்டு விட்டுருச்சா? நோ, அது தேடிக்கிட்டே இருந்ததுனால தான் அதுக்கு கடைசியில் தண்ணி கிடைச்சிது. அதோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணிச்சு, தண்ணியையும் குடிச்சிட்டு சந்தோஷமாக பறந்து போயிச்சு. அப்போ இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்மளும் விடாமுயற்சியோட முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சி சக்ஸஸ் ஆகிடணும், சக்ஸஸ் ஆகிடும் சரியா? ஸோ இந்த இதே நல்ல ஸ்பிரிட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ.